ஹலோ சார். ஹலோ ராக். சார், நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க, சாருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், சார் தான் என்னோடய பாஸ், ஹெச்ஓடி அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை ஆக்சுவலாக, இருந்தாலும் நான் ஃபார்முலா இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை வரவேற்கிறோம். ஓகே சார். சார், கொஞ்சம் நிறைய செட் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஓகே. டஃப் க்வெஷ்சன்ஸாக இருக்க போது சரிங்க, ப்ரிப்பேர்டாக இருந்துக்குங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சார், எல்லாருமே கேட்குறது தான், நீங்கள் என்ன தான் படிச்சிருக்கீங்க? ஏன்னா நீங்கள் படித்ததுனால தான் நானும் படிச்சிருக்கிறேன். இல்லை சார், என்கிட்ட கேட்குறவங்கெல்லாம் வந்து சார் எலும்புக்கும், சார் தான் வீடியோ போடுறாரு, கண்ணுக்கும் போடுறாரு, காதுக்கும் போடுறாரு, ஆனால் எதுக்கு தான் படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் சொல்லணும். நம்ம வந்து MBBS முடிச்சுட்டு இப்போது MD கம்யூனிட்டி மெடிசன் படிச்சிருக்கேன். நீங்கள் வந்து செயின்ட் ஜான்ஸில் படிச்சிருக்கீங்க, நான் KMC மணிப்பாலில் படிச்சிருக்கோம். ஆக மொத்தம் இதை வந்து தமிழில் நம்ம சமுதாய நல மருத்துவர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதை மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதனால தான் நம்ம பேசிக்கலாக இந்த சேனல் ஐடியாக்குள்ளாரியே போகணுங்கிறதையும் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம பேசிக்கலாக வந்து நம்மளோட ஸ்பெஷாலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களை பற்றியும் நம்ம பேசுகிறோம். ஏன்னா இது வந்து ஹெல்த் எஜுகேஷன், ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு டிசீஸை பற்றி ஆரம்ப கட்டத்தில் நம்ம அது வராமல் தடுக்கிறது எப்படி அப்படிங்கிற ப்ரிவென்ஷனை நம்ம நல்லாவே கற்று வச்சுருக்குறோம். நம்மளோட MD கம்யூனிட்டி மெடிசன் கோர்ஸ் அப்போ எப்படி மக்களுக்கு நம்ம எஜுகேஷன் கொடுக்கணும், எந்த வகையில் சொன்னால் அவங்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் மற்ற ஸ்பெஷாலிட்டியோடு நல்லாவே பண்ண முடியும். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் உங்களோட சேனலில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதே நமக்கு சாப்டருக்குள்ளேயே ஒரு ஆமாம் ஒரு பார்ட்டாக இருக்குது. வேறு நம்மளுக்கு சப்ஜெக்ட்லேயே வருது, நம்மளுக்கு வேறு எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இல்லாத ஒரு விஷயம் இது. நம்மளுக்கு இது ஒரு தனித்துவமான விஷயம் நம்மளுக்கு. ஓகே. அந்த ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம இப்போது எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா. அதுக்காக வந்து இப்போ நான் எலும்பு சம்மந்தமாக பேசுகிறேன் அப்படின்னா, நான் ஃப்ராக்சர் செட் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. என்னால் அது முடியாது. என்னால் எஜுகேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அது எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் கண்களை பற்றி பேசுகிறேன். இன்றைக்கி எல்லா விஷயத்தை பற்றி நான் சேனலில் பேசிக்கிட்டு வரேன். இது எதுக்காகனா, இது ஹெல்த் எஜுகேஷனுக்கு. ஆனால் மக்கள் அதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு என்கிட்டயே வந்து திருப்பி நீங்கள் அந்த சர்ஜரி பண்ணுவீங்களா, ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நான் அவங்களை ரீடைரக்ட் பண்ணி விடுறேன். இதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள பாருங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா என்னோடய ஐடியா என்னென்னா, உங்கள்கிட்ட நான் பலவாட்டி சொல்லியிருக்கிறேன், என்னோடய சேனல் வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி, ஒரு மெடிக்கல் டிக்ஷனரி மாதிரி, ஒரு வீடியோ டிக்ஷனரியாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல வந்துச்சுன்னா, இந்த டாக்டர் ஒருத்தர் போடுறா இருப்பா வீடியோ, டாக்டர் கார்த்திகேயன் இந்த பிரச்சனையை போட்டால் ஏதாவது 4 வாரத்தை பேசியிருப்பாரா, அதை பற்றி 4 விஷயம் தெரிஞ்சுக்குவோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு டிக்ஷனரி மாதிரி நம்ம சேனல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட அல்டிமேட் எய்ம். ஓகே சார். நான் இதை வந்து உங்களோட எய்ம் என்னன்னு யூடியூப்லன்னு கேட்கலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்களே அதை ஆரம்பிச்சிட்டீங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த யூடியூப் ஒற்றுமையோட முக்கியமான ஒற்றுமை இந்த காஃபி. ஆமாம், பெரிய ரெண்டு பேரும் பெரிய காஃபி அடிக்ட். அதுவும் ஸ்பெஷலி இந்த நம்ம இதில் கிடைக்கிற காஃபிக்கு அவ்வளோ பெரிய அடிக்ட்ஸ் நம்ம. ஓகே சார். நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் நீங்கள் ஆரம்பிச்சப்ப இன்னும் உங்களுக்கு நான் சீனியரு, பட் நீங்கள் வந்து சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உங்களுக்கு ஃபஸ்ட்டு தடவை நம்ம அந்த சேனல் ஆரம்பிக்கல, ஐ திங்க் மெட்ராஸில் நம்ம ஒரு பேப்பர் கரெக்ஷனில் இருந்தோம். அப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன சேனலுக்கு பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் அப்போ வச்சிருந்த பேர் வந்து டாக்டர் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லி உங்களோட சேனலுக்கு. ஸோ நீங்கள் வந்து, நான் சொன்னேன் டாக்டர் கார்த்திகேயன் வைங்கன்னு சொன்னேன். நீங்கள் வந்து கார்த்திகேயன்னா தெருவுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, ஸோ வந்து டாக்டர் கார்த்திகேயன்ங்கிறது அவ்வளோ இதாகாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா தெருவுக்குமே கண்டிப்பாக வந்து கார்த்திகேயன், டாக்டர் கார்த்திகேயன் ரீச் ஆயிருப்பார். ஸோ அன்னைக்கே அன்றைய கணித்தர் மாதிரி நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன். உண்மையிலேயே இந்த விஷயத்தில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இது தெரியணும். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மெயினான ரீசன் இவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஆரம்பத்தில், ரொம்ப ரொம்ப ஆரம்பத்தில், அதாவது 2018 முடிவில் எதேச்சியாக வீட்டுக்கு வந்திருந்தப்போ நம்ம வீட்டில் வந்து சில விஷயங்கள்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்காக வாங்கி வச்சுருந்தேன் தவிர யூடியூப்பில் இதை பண்ணுங்கிற ஐடியாவே எனக்கு ஆரம்பத்தில் கிடையாது. நான் யூடமி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது,
அதில் வந்து என்னோடய சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஸ்பெஷாலிட்டி ரிலேட்டடாக ஏதாவது மருத்துவ மாணவர்களுக்கு உபயோகமாக ஏதாவது போடுவோம், அது வந்து ஒரு கோர்ஸாக கண்டக்ட் பண்ணுவோம்னு தான் மெயினாக ஐடியா வச்சுருந்தேன். அதுக்குரிய விஷயங்கள் வாங்கி வச்சுருந்தேன். வந்து அந்த ரூமை பார்த்துட்டு, சார் என்ன சார் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பேசாமல் யூடியூப்லேயே போடலாமே சார்னாரு. அவரும் வந்து இதே லைனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். பேசிக்கலாக நான் வந்து அப்போ வந்து இல்லை இல்லை விடமி தான் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்து இல்லை யூடியூபும் ஏன் சார் சும்மா போடுங்க என்ன பரவாயில்ல அப்படின்னாரு. அந்த ஒரு மோட்டிவேஷன் ஆரம்பத்தில் கொடுத்தது டாக்டர் ராக் பிரிட்டோ தான். ப்ளஸ் அதுக்கப்புறமும் இன்னி வரைக்கும் கடந்த இத்தனை வருஷமாக 5 வருஷமாக தொடர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் இந்த யூடியூப் விஷயமாக பேசிக்கிறதுல தான் இவரோட, அதாவது நான் என்ன தப்பு பண்ணுறேன் அவர் என்ன தப்பு பண்ணுறாரு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இது தொடர்ந்து போயிட்டுருக்கு. இவரோட மோட்டிவேஷன் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். தேங்க்யூ சார். நான் என்ன ஆக்சுவலாக வந்து உங்கள்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்தேன் அப்படின்னா சார், நம்ம வந்து உங்களோட இந்த கிரிட்டிக்கல் டைம் ஆரம்பத்தில் நீங்கள் சேனல் ஆரம்பித்து ரொம்ப வியூஸு இதெல்லாம் கம்மியாக இருந்துச்சு, அது ஒரு ஸ்டேஜ். ரெண்டாவது அந்த மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊரோட சிபிஎம் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு தெரியும். அந்தளவுக்கு நம்ம ஊரில் வந்து சிபிஎம் கம்மியாக இருக்கல, ஒரு நமக்கு மானிட்டைஸ் பண்ணதுக்கப்புறமே ஒரு வியூஸ் வந்து ஒரு நாளைக்கு உங்களோட இன்கம் பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் கூட இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி விடாமுயற்சியோடு தொடர்ந்து போட்டு இந்த மேசிவ் லெவல் இன்றைக்கி கரண்ட் டேட்டுக்கு நம்பர் 1 யூடியூப் டாக்டராக இருக்கீங்க. ஸோ நான் அதை தான் வந்து எல்லாருக்கும் லெசனாக சொல்லுவேன், தட் பெர்சேவரன்ஸ் விடாமுயற்சி தான் வந்து ஐ திங்க் இவ்வளோ தூரம் உங்களை கொண்டு வந்ததுங்க சார். ஆக்சுவலாக முயற்சின்னு சொல்ல முடியாதுங்க, இட் இஸ் ஒரு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஒன்ஸ் நம்ம யூடியூப்பில் பார்க்கும்போது இத்தனை பேர் இத்தனை விஷயம் போடுறாங்க, நம்ம சேனலில் எப்படி நம்ம எப்படி சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு புரியல. அதான் டாக்டர் ஃபார் கிட்ஸ்ன்னு போட்டேன், அந்த மாதிரி ஹெல்த் எஜுகேஷன் மெசேஜஸ், ஏன் காமெடியெல்லாம் நடித்து போட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு பக்கம் வந்து இது கூட அந்த சாமியார் வேஷம் போட்டு பால் பற்றி சொல்லணும்னா, அப்போ சாமியார் வேஷம் போட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிலாம் சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன், முட்டையை பற்றி வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னால் ஒன்றும் ரீச் பண்ணுறதுக்கு என்ன வழின்னே புரியல. அந்த சமயத்தில் உங்களோட ரிசர்ச் சேனல் வந்து ஒரு பிளேகியரிசம்னு ஒரு நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஒரு டாபிக் போட்டு ரொம்ப நல்லா போயிட்டுருந்துச்சு. ஸோ நீங்கள் தான் ஆக்சுவலாக எனக்கு சீனியர் இந்த விஷயத்துலேயும், ஏன்னா நல்ல ஒரு வீடியோ பிக்கப் ஆச்சுன்னா அது உங்களோட வீடியோவாக தான் இருக்கும். அப்போ உங்களையே ஒரு காம்படிஷனாக எடுத்துக்கிட்டு இவருக்கு மேலே நம்ம போனால் எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்துச்சு இதில், மோட்டிவேஷன் ஒரு பக்கம். ஆனால் அது நடக்கும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா வந்து எத்தனையோ பேர் இருக்கிற இந்த லட்சக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல நம்மளுக்குலாம் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ உள்ள வளர்ச்சி உண்மையிலேயே நான் சத்தியமாக எதிர்பாராத வளர்ச்சி. விடாமுயற்சின்னு சொல்கிறத விட ஒரு பேஷனாக ஒரு சும்மா ஒரு சின்ன லெவலில் ஒரு காம்படிட்டிவாக இதை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேனே தவிர பெரிய ஒரு பெரிய இந்த அளவுக்கு வளரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை சார், அந்த மோட்டிவேஷன் வந்து தொடர்ந்து வீடியோ போடணும், நிறைய வீடியோ போடணும், அதுதான் யூடியூப்பும் என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் அது வந்து நீங்கள் பண்ணதுனால தான் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இதுலேயே ரெண்டு இது என்னன்னா அவங்களோட ஃபேன் பேஸ், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. நான் திரும்ப சொல்ற மாதிரி என்னோட சொந்தக்காரங்கெல்லாம் கேட்பாங்க, எப்படி வந்து ஒரு ஆர்மி மாதிரி வந்து இவ்வளோ ஒரு லாயல் ஃபேன் பேஸ் இருக்காங்க. பொதுவாக நம்ம யூடியூப்னு வந்தாலே நீங்களுமே அதுக்கு ரொம்ப பயந்துருக்கீங்க ஆரம்பத்தில், நெகட்டிவிட்டி ரொம்ப இருக்குமேங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்கீங்க. பட் ஆனால் வந்து இப்போ உங்களோட கரண்ட் உங்களோட ஃபேன்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து யூடியூப்க்கு வந்து வர்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும், அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதோட ரகசியமும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இதில் ரகசியம் இல்லை, அதுக்கு என்கிட்ட ஒரு ஆன்சர் இருக்குது, வேலிட் ஆன்சர் இருக்குது. ஏன் இல்லை நான் சொல்லிடுறேன் சார். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட மெயின் ஃபேன் பேஸ் வந்து ஒரு 40 to 60, அதுவும் எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ் அதிகமாக இருக்காங்க 40 to 60. அந்த ஓல்டேஜ் குரூப்பில் வந்து இந்த அப்யூசிங் கேரக்டர்லாம் இல்லை. ஆமாம், உண்மை அதுதான். இந்த அப்யூஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ரொம்ப யங் குரூப்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஒரு பாப்புலேஷன் கேரக்டர், கரெக்ட். அது உங்களோட சேனலில் வந்து அந்த ஃபேன் பேஸ் மெயின்டைன் ஆகிறது. பட் ஸ்டில் வந்து எல்லாருமே கேட்கறது எப்படின்னா சாரோட ஃபேன் பேஸ் வந்து இவ்வளோ ஒரு பிரிட்டடாக இருக்காங்களே எப்படி அப்படிங்கிறது தான். இன்னொன்று வந்து கண்டென்ட்டும் அது மாதிரி தானேங்க, நம்ம வந்து பெருசாக வந்து வேற எதுவும் என்டோஸ் பண்ணல, யாரையுமே என்டோஸ் பண்ணல பண்ணாமல் நம்ம ஒரு ஹெல்த் டாப்பிக்கை மட்டும் எடுத்து அதை பற்றி மட்டும் பேசுகிறோம். யாரை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை மெடிக்கல் பற்றி விஷயமோ இந்த மருந்து சாப்பிடுங்கிற விஷயமோ நம்ம சொல்கிறதில்ல, ஒரு பொதுப்படையான விஷயமா போயிடுது.
இப்போ இது பிக்கப் ஆன ஆகியிருக்கு. பட் நீங்களும் இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கும் இந்த மாதிரி நெகட்டிவாக வர வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய கண்டென்ட் அந்த மாதிரி இல்லை இல்லை. அட்லீஸ்ட் நெகட்டிவாக சொல்கிறதுக்காவது யாராவது பாருங்கயா அப்படிங்கிற எல்லாம் மேலே தான் நாங்களாம் இருக்கோம். இல்லை இல்லை, ரொம்ப வர்த்தா தரமாக இருக்கும் அவர் போடக்கூடிய வீடியோஸ். ஃபுல்லாக டீப்பாக ரிசர்ச் பண்ணி போடக்கூடிய வீடியோஸ். உங்கள் வீடியோஸை பார்த்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் சரி. இப்போ நான் ஆனால் ஆக்சுவலாக தமிழ் சேனலில் குறைச்சது தான் மெயினான காரணம். பட் நான் ரியலைஸ் பண்ணது என்னென்னாங்க சார், நம்ம யூடியூப்பில் நம்ம ஆக்சுவலாக லைஃப்பில் நம்ம எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம். பட் யூடியூப் தான் வந்து ஒரு கரெக்டான பேலன்ஸை தருது. இந்த மணி அண்ட் ஃபேம் ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு பேலன்ஸை தர்றது வந்து யூடியூப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்ற இதுலலாம் பார்த்தோம்னா நம்ம பணம் வந்து எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம் நம்மளால். பட் ஃபேமோட சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம லைஃப் பர்பஸை சேவ் பண்ணுதா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு ஹெல்த் எஜுகேஷனில், நான் கவுட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ கவுட்டுக்கு எப்படிலாம் வீடியோ போடுறாங்க அப்படின்னு பார்க்கறக்கு பார்த்தா மொதல் வீடியோ உங்கள் வீடியோ தான் வந்துச்சு. அப்போ வந்து நான் நினச்சேன் தெய்வமே எங்கேயும் வந்துட்டீங்களா உண்மையிலேயே ஓகே, அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நம்ம யாரும் காரணம் இல்லை. யூடியூப் ஒரு மிகப்பெரிய விஷயங்க, ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சார். ஒரு நம்மளை வேலை வாங்கிடுவாங்க சார். அந்த அளவுக்கு நைட்டும் பகலும் உட்காந்து உழைச்சு வேலை பார்க்க வச்சிருவாங்க. யூடியூப் கிட்டத்தட்ட நம்ம இந்த காலேஜுக்கு அடுத்து யூடியூபோட முழு நேர எம்ப்ளாயியாகவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போலாம். ஆமாம் ஆமாம் சார். அப்புறம் சார், இந்த இப்போ செலிபிரிட்டி கிட்டத்தட்ட ஒரு செலிபிரிட்டி, நான் சொல்கிறேன் செலிபிரிட்டின்னு, பட் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. பட் இல்லை இல்லை இல்லை, ஏன் ஏன் நான் சொல்கிறேன்னா சார், நீங்கள் எங்கே போனாலும் ஹோட்டல் ஏதாவது ஒரு ஹோட்டல் போனீங்க வச்சு அங்கே ஒரு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நான் கூட சொல்லுவேன் சார் கொஞ்சம் நல்லா இன்னும், ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்துட்டு அவங்கெல்லாம் அவங்கள்ட்ட ஃபேன்ஸாக வந்து நிற்கிறாங்க அவங்க முன்னாடி. நீங்கள் அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் சார் அப்படிமே. பட் நேரில் பார்க்கல நீங்கள் கொஞ்சம் மூட் கம்மியாக அவங்கள ஓகே ஹாய் அப்படின்ட்டு அதோடு இருந்துருவீங்க. ஸோ இல்லை இல்லை அப்படி கிடையாது. நான் பயத்தில் தான் ஒரு மாதிரி எப்படி இன்ட்ராக்ட் பண்ணதுங்கிற ஒரு தெரியாமல் அவங்க என்ன நினைப்பாங்களோ. இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அவங்கள பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஆனால் எனக்கும் அதை எப்படி வெளிக்காட்டும் தெரியாது. அது என்னவோட முக்கியம், என் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதனால் அவங்க ரொம்பவே தயங்குவாங்க. பட் கண்டிப்பாக அப்பவும் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார், நல்லா கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு அவ்வளோ பெரிய எனர்ஜி பூஸ்ட் கிடைக்குது நம்மளுக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லாமல் போயிடுது. ஆனால் எல்லாரோடவும் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்படுவேன். அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது என்ன நேரில் பார்த்தீங்கன்னா என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு நான் எப்பவுமே ரெடியாக இருக்கேங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே சார். சார் அப்புறம் இன் பிட்வீன் நான் வந்து நிறைய உங்கள் சேனலில் வந்து எல்லாருமே எப்படி இவ்வளோ ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்னு நான் யோசிக்கலை. அந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க உங்கள் கசின்ஸ்க்கெலாம் ஒரு கிங் காங் படமே பார்க்காம அந்த படத்தை பற்றி ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசினேன்னு சொல்லி. ஆமாம். ஸோ அதை பற்றி அந்த கதையை சொன்னீங்கன்னா கொஞ்சம். இல்லை இல்லை, சின்ன வயசில் வந்து நம்ம சின்ன வயசுனால் எனக்கு சின்ன வயசுனால் ஒரு 7-8-9 வயசு இருக்குங்களா, இந்த சமயத்துலலாம் வந்து நம்ம சம்மர் லீவுக்கு ஊருக்கு போவோம். நான் என்னோடய ஊர் வந்து தம்மம்பட்டி, எங்கள் அம்மாவோட ஊர். அங்கே தான் வருஷத்தில் 2 மாதம் அங்கே தான் இருப்போம் சின்ன வயசில் எப்போவுமே. எல்லா தாத்தா பாட்டி நிறைய ஒரு பெரிய கும்பலே இருக்கும். எங்கள் சொந்தக்காரங்க மட்டும் இல்லாமல் எதிர்த்த வீட்டில் இருக்க பசங்க பொண்ணுங்க எல்லாம் இருப்பாங்க. இவங்களாம் வந்து விளையாண்ட நேரம் போக மற்ற நேரத்தில் அரட்டை அடிக்கும்போது தான் நம்மளோட வேலை ஸ்டார்ட் ஆகும். அதாவது நம்ம எப்போயாவது பசங்க ஸ்கூல் டைமில் சொல்லியிருப்பாங்க நாங்கள் இந்த படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு இந்த கிங் காங் அண்ட் கோரிலா இங்கிலீஷ் படத்தை பற்றிலாம் பேசுவாங்க. நம்ம தமிழ் படத்துக்கே நம்ம அப்பாவை கூப்பிட்டு போக மாட்டாங்க. இதில் இங்கிலீஷ் படம் அந்த காலத்தில் எங்கே போய் பார்க்குறது? ஆனால் அவங்க பேசுவாங்க ஒன்று ரெண்டு வார்த்தை. ஸ்கூல் சமயத்தில் இதெல்லாம் கேட்டிருப்போம், கிங் காங் இப்படி இருந்துச்சு, கொரிலா இப்படி இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு இல்லை ஃபைட்டு அப்படின்னு போய்
வச்சுருப்பாங்க. நான் அதை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஒன் லைன் ஸ்டோரி எடுத்துக்கிட்டு நம்ம சம்மர் லீவில் தம்மம்பட்டி ஒரு வில்லேஜ் அங்கே வந்து படம்ங்கிறது வாய்ப்பு கிடையாது. ஸோ அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படத்தை பற்றி கண்ணும் காதும் மூக்கு வச்சு ரொம்ப க்ரியேட்டிவாக வேறு ஏதாவது வித்தியாசமாக யோசித்து அவங்கள இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுக்கிற மாதிரி ஒரு பெரிய லென்த்தாக ஸ்டோரி சொல்லுவேன். இது எனக்கு அப்போ தெரியல பெருசாக அதோட இம்பார்ட்டன்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அக்கா, அதாவது எனக்கு வயசுக்கு அதிகமானவங்களும் இந்த கதையை கேட்டிருக்கிறாங்க. கேட்டுட்டு அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் இப்போ முதல்ல கதை சொல்லுவாடா கார்த்திக்கும்போது நம்மளுக்கே அட அப்படியெல்லாம் இப்போ சொல்லியிருக்கோமான்னு தோணுச்சு. அப்புறம் தான் ஒரு தடவை இவர்கிட்ட எதாச்சும் ஷேர் பண்ணேன். ஆனால் ராக் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அதுதான் சார் நான் ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் சொல்லுவேன் சார், நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஸ்கில்லை எப்போ அட்டென்ட் பண்ணுறோமோ அது எப்போ எப்படி நமக்கு யூஸ் ஆகுதுங்கிறதே தெரியாது. ஸோ அது மாதிரி வந்து நம்மளும் வந்து லைஃப்பில் எல்லாருமே வந்து ஒரு ஒரு வகையில் நம்ம ஸ்கில்ஸ் எல்லாரும் அட்டென்ட் பண்ணணுங்கிறத நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன். கரெக்ட் கரெக்ட். ஸோ இப்போ அடுத்து என்ன சார், இப்போ நிறைய யூடியூப்ல ஒரு அளவுக்கு மேக்ஸிமம் நான் இன்னைக்கு நம்பர் ஒன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ், நம்பர் ஒன் இல்லை சார், நம்பர் ஒன் தமிழ் நம்பர் ஒன் தமிழ் யூடியூப் டாக்டர் என்னோட இவென்ட் ஐடியா இருக்கு கண்டிப்பா. எக்ஸசைசஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறது, இப்ப நானுமே ஒரு பேக் பெயின் பேஷண்ட், சாருமே ஒரு பேக் பெயின் இருக்கிறவங்க, ரெண்டு பேருமே நாங்கள் ரெண்டு பேரும் மண்டே உடச்சிக்குவோம். பல பேர்கிட்ட போய் என்ன பிரச்சனைனே தெரியல, இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் சார் அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பண்ணி கடைசியில் கடைசியாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. இந்த பேக் பெயின் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது, அது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கலாம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு ப்ரோக்ராம்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஒரு குரூப் இவெண்ட்டாக பண்ணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. அதே மாதிரி யூடியூப் சேனலில் வந்து தொடர்ந்து மென்மேலும் நிறைய விஷயங்கள் போட்டுக்கிட்டே வரணும், அதை நல்லா பெருசாக க்ரோ பண்ணுங்கிற ஆசையும் இருக்குது. சரிங்க சார். அப்புறம் இன்னொன்னு கேட்டுறேன் சார், அரசியலுக்கு வர்ற ஐடியா இருக்குல்ல? ஐயோ ஏக்கா நீங்கள் வந்து என்னென்னாங்க, நம்ம வந்து எல்லாருமே இப்போது ஒரு கவர்னன்ஸில் அரசியலில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நானும் அரசியலில் இருக்கேன்தான். எந்த வகையில் இருக்கிறேன்னா, ஒரு ஓட்டு போடுற குடிமகனாக இருக்கிறேன். நல்லபடியாக என்னோடய தொகுதியில் யார் நல்லபடியாக வேலை செய்கிறாங்க வேலை செய்வாங்க அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு நியாயமாக ஓட்டு போடுறேன். அதே மாதிரி மக்களும் அவங்களோட கடமையிலிருந்து அவங்கவுங்க ஓட்டு போட போகிறாங்க. இதில் அரசியல் பற்றி என்கிட்ட கேட்குறதுல என்னங்க இருக்குது? இல்லை சார், இல்லை சார், சும்மா ஆடியன்ஸ் வந்து உங்களை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம இன்டர்வியூ போகக்கூடாது, உங்களை நான் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூராக. ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு க்வெஸ்சன். வழக்கமாக நார்மல் டைமில் பண்ணுவீங்க, இன்டர்வியூ டைம்லேயே இதை பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லைங்க, இது வந்து ஒரு இதுக்காக தான் சார். நீங்கள் இது இல்லை, இந்த கேள்வி நான் எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, நான் இவ்வளோ நாள் பழகிருக்கேன், ஒரு பெரிய லெவலில் அரசியல் சார்பு இல்லாமல் இவ்வளோ நாள் இந்த சேனலில் வந்து நீங்கள் வந்து எந்த என்டோர்ஸ்மெண்ட்டும் இல்லாமல், இப்போ நான்லாம் வந்து ஒரு 10 வார்த்தை பேசினேன்னா அதில் 1 வார்த்தை பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு எந்த இதுவும் மக்கள் மேலே உள்ள ஒரு அன்பாலையும் ஈர்ப்பாலையும் நீங்கள் அந்த ஒரு சொல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு இது தேவை. பட் நான் சும்மா ஒரு இதுக்காக தான் சார் உங்களை இழுத்து கால வர்றதுக்கு தான் சார் அந்த கேள்வியை கேட்டேன். அதே மாதிரி உங்கள் சேனலில் போடக்கூடிய விஷயங்கள் ரொம்ப டீப்லி அறிவார்ந்த விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சா அவுட்கம் வந்து நாளைக்கு நல்லா இருக்கும். இல்லை, அவுட்கம் வந்து நானே ஒத்துக்கிறேன் சார், அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஏன்னா நம்ம நார்மலாக பேசுகிறோன்னா ராக்லாம் இன்டலெக்சுவல் லெவல் ரொம்ப இன்டலெக்சுவலாக இருப்பார், டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பார், டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் இருக்கும், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை வீடியோலேயும் வெளிப்படும், நீங்கள் அவரோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அது தெரியும். தேங்க்யூ சார். பட் என்ன, நான் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது சார். நானுமே அதான் சார், இப்போ இந்த ரீசெண்டாக செயின்ட் ஜான்ஸ் போயிட்டு வந்திருந்தேன் சார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க சார். அப்போ வந்து இந்த ஆல்ரெடி வந்து நான் இங்கிலீஷ் சேனலில் வந்த ஒரு நியரிங் 7000 சப்ஸ்கிரைபர் சார், அந்த சேனலில் இருந்த விஷயத்தை நான் சொன்னதுக்கே அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க சார். அப்போ தான் நான் நினச்சேன் வந்து இப்போ இந்த மாதிரி சேனல் அண்ட் இந்த ஒரு கம்யூனிகேஷனுக்கு வந்து நம்ம ஃப்ரெட்டர்னிட்டி மத்தியிலே அவ்வளோ பேர் நம்மளை அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபோக்கஸை வந்து நல்லா யூடியூப்ல நிறைய போடணும் அப்படின்ட்டு போயிருக்கேன். உங்களோட இங்கிலீஷ் சேனல் ரொம்ப 2 சேனல் இருக்கு சார், இருக்கு 2வது இங்கிலீஷ் சேனல் ரொம்ப
பெரிய லெவலில் க்ரோ ஆகக்கூடிய பொட்டென்சியல் உள்ள சேனல். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் உங்ககிட்ட, நீங்கள் தான் அதுக்கு இங்கிலீஷ் தான் சார் நான் இப்பயும் இப்போயும் இங்கிலீஷ் தான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். தமிழ் வந்து செகண்டரியாக தான் பார்த்துட்டு இருக்கேன். வேர்ல்டு ஆடியன்ஸு ஒன்ஸ் நல்ல இதுக்கு க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் சார். பட் அது கண்டிப்பாக பண்ணணுங்க. இதுதான் டைம், யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணுற டைம் இது. இந்த சமயத்தில் நல்லா பண்ணணும். ஆக்சுவலாக என்னோடய சேனலுக்கு வந்து எல்லாத்த விட ஒரு மிகப்பெரிய க்ரோத் வந்து கொரோனாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொரோனா பீரியடில் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு, அப்போ தான் இந்த சேனல் உண்மையிலே க்ரோ ஆக ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஒரு பீரியட் இது. ஓகே சார், சும்மா இன்னொரு கேள்வி சார், இப்போ யூடியூப்பில் நீங்கள் ஹெல்த் இல்லாமல் வேறு ஒரு சேனல் தான் வைக்கணும்னு சொன்னால் என்ன என்ன கண்டென்ட்டில் சார் நீங்கள் வீடியோ வைப்பீங்க? ஹெல்த் இல்லாமல்னா கண்டிப்பாக அடுத்த லெவல், அடுத்த நெக்ஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு இது தாங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து ஆசைப்படலாமே தவிர அதுக்குரிய எஃபர்ட் ரொம்ப இல்லை சார். அதுக்குரிய அதுக்குரிய இன்ஹரன்ட் ஸ்கில்ஸ் இருக்குது சார், பட் அதை மெட்டீரியலைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு என்வைரன்மெண்ட் இல்லை. காமெடி அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கலந்த ஒரு ஹெல்த் எஜுகேஷன் சேனல் நான் ஆரம்பத்தில் ஆசைப்பட்டது, அதுதான் ஒரு பேஷனேட்டாக பண்ணிகிட்டு இருந்தது. ஓகே, அதுக்கான நல்ல வேலையாக அந்த சேனல் பிக்கப் ஆகலாம். அதில் அப்போ அந்த மோடில் நான் போயிருந்தேன்னா இவ்வளோ தூரம் என்னால் போட முடியாது, எஃபர்ட் எடுத்து டெய்லியெலாம் பேச முடியாது இல்லையா. அது வந்து வார மாதத்துக்கு ஒன்று போட்டாலே அதிகம் இந்த மாதிரி பண்ணோம்னா. சரி, அப்புறம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், இது செப்டம்பர் 5, இன்றைக்கி டீச்சர்ஸ் டே சார். இந்த டீச்சர்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரைமரிலி ஒரு டீச்சர், இப்போ நீங்கள் வந்து நம்ம இல்லை நீங்கள் நாங்கள் வந்து நாங்கள் இங்கே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டீச் பண்ணிகிட்ருக்கோம், பட் நீங்கள் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மெடிக்கல் கண்டென்ட்டை வந்து நம்ம தமிழ் சமூகம் வந்து ஆரம்பத்தில் வந்து எவ்வளவோ அறிவுபூர்வமான சமூகமாக இருந்துச்சு, இப்போ கடந்த காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பின்னோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் மீட்டெடுக்கிற ஒரு முயற்சியாக வந்து நீங்கள் இந்தளவுக்கு இப்போ கொண்டு போய் இந்த இதை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டீச்சிங் மேலே உங்களுக்கு அந்த பற்று இல்லாமல் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை செய்ய முடியாது. ஸோ டீச்சிங்க்கும் உங்களையும் எப்படி பார்க்குறதுங்க சார்? டீச்சிங்கையும் என்னையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாதுங்க, ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு வேலையை செஞ்சால் ஒரு திருப்தின்னு ஒன்று கிடைக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு அந்த ஆத்ம திருப்திங்கிறது சாதாரணமாக யூடியூப் சேனல்லாம் விடுங்க, நம்ம வந்து 2006 பேசுவோம், அப்போவே நம்ம வந்து ஒரு சின்ன கிளாஸ் எடுத்தால் கூட இன்டர்ன்ஷிப் நான் பண்ணும்போது ஒரு ஆப்தால்மாலஜி இன்டர்ன்ஷிப் நம்மள ஹவுஸ் சர்ஜன் பண்ணுறோம் இல்லையா, அந்த சமயத்தில் வந்து என்னோட திடீர்னு ஆப்தால்மாலஜி ப்ரொஃபஸர் வந்து விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி பற்றி நீங்கள் ஸ்டூடெண்ட் கெடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து எனக்கு சும்மா போய் ஸ்டூடெண்ட் மத்தியில் பேசுகிறதுனாலே பயம், கிளாஸ் மத்தியில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் பேசுகிறதுனாலே பயம். ஆனால் அவர் திடீர்னு அப்படி சொன்ன உடனே நான் படித்தேன், படிச்சுட்டு பேசும்போது டக்குன்னு நம்மளே அறியாமல் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக இருந்துச்சு, அதை முடித்த உடனே நம்மளாக பேசணும் அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போக போக பார்த்தா நம்ம எந்த ஒரு கிளாஸ் எடுத்தாலுமே இந்த அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக் ஆகட்டும் அது ஒரு பெரிய ஒரு அடிக்ஷனே உண்டுபடுச்சுன்னு சொல்ல, அவ்வளோ ஹாப்பினஸும் ஆத்ம திருப்தியும் கிடைச்சிது. அதுதான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பேஷன், அந்த பேஷனுங்கிறது இன்னி வரைக்கும் தொடர்றதுன்னா நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோடனே எனக்கு அந்த ஒரு அதே திருப்தி கிடைக்குது. எப்படி நம்ம கிளாஸ் எடுத்தால் ஒரு திருப்தி கிடைக்குமோ, திருப்தியாக ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகே, இதுக்கப்புறம் எடிட்டிங் எப்படி போகுதுன்னு தெரியாது, பட் அதை ரெக்கார்ட் பண்ணி முடித்த உடனே ஒரு ஃபீலிங் கிடைக்கும், முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு சந்தோஷம் தான் வந்து என்னை அடுத்தடுத்து திருப்பி திருப்பி செய்ய வைக்கிது. இந்த டீச்சிங்கிறது எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஆகட்டும் மக்களாகட்டும் எல்லா எதையும் பிரித்து பார்க்க தெரியல, எல்லாமே ஒரே டீச்சிங்காக தான் எனக்கு தெரியுது. அது ஒரு போதையாகவே போதையாகவே ஆகிடுச்சு ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம டீச்சர்ஸ் டேவில் இன்சிடென்ட்லாம் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது இன்னும் நீங்கள் நம்ம டெவலப் பண்ணணும் சார். டீச்சிங் வந்து நம்ம வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு நிறைய டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணியும் இன்னும் பேஸ் அந்த நம்ம என்ன சப்ஜெக்ட் சொல்ல வரோங்கிறத இன்னும் சரியாக போய் சேர்க்கணுங்க சார். நானும் என்னோட நிறைய பேர் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லேருந்து உங்களோட ஃபேன்ஸ்லாம் நிறைய கேட்ட கேள்விகளை கேட்டிருக்கேன், என் மனசுலேருந்து பல விஷயங்களையும் நல்லா கேட்டேன். எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சிடுச்சு. இது வரைக்கும் சும்மா ஓப்பனாக எங்கேயுமே நான் பேசுனது கிடையாது, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க உங்கள் சேனல் மூலமாக. சார் இது நீங்கள் தான் சார் எங்கள் எனக்கு என் சேனலுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லா ஃபேன்ஸோட சார்பாகவும் நான் வந்து கண்டிப்பாக உங்களோட இந்த யூடியூப்லேருந்து இன்னும் நிறைய சக்ஸஸை நீங்கள் அனுபவிக்கணும், அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட எய்ம் அந்த நீங்கள் ஈவென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொன்ன அந்த பிளானு அதுலேயும் இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இன்னொரு இன்டர்வியூவில் பார்ப்போங்க சார். ஓகே 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 ஓகே, உங்களோட சேனலும் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், நல்லா க்ரோ ஆகணும் அப்படிங்கிறதே என்னோடய ஆசை, ரெண்டு சேனலுமே. ஸோ அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு
என்னோட விஷயஸும் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ மற்றபடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நானும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார்.